ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட்டாணி குருமாக்கு நான் வந்து பட்டாணி வந்து முந்தின நாளே ஊற வச்சுருக்கிறேன். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 6 hours ஊற வச்சா போதும். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு இவ்வளோ மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் கொத்தமல்லி இலை இவ்வளவும் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் காஞ்சதும் கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி நம்ம வந்து தேவையான அளவு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து கசகசாவும் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தேங்காய் ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமல் தான் நான் இதில் வந்து செஞ்சுருக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நம்மளுக்கு வந்து குருமாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்றாப்பில் ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் மிளகாய்த்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரில் ஒரு 5-6 விசில் நம்ம வந்து வச்சா போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா குருமா வந்து நல்லா கட்டியாயிரும். அதனால் ஒரு 6 விசில் நம்ம வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பட்டாணி குருமா ரெடி ஆயிரும். இது வந்து சப்பாத்திக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்லியலை தூவிட்டு நம்ம வந்து அதில் வெஜிடபிள்ஸ்லாம் முழுசாக தெரிஞ்சிச்சின்னா நம்ம வந்து அதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டோன்னா குருமா வந்து நல்லா நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.